வணக்கம் செய்திக்களம் உங்களை வரவேற்கின்றது இன்றைய செய்திக்களமும் வளமை போல இரண்டு பகுதிகளாக வருகின்றது அதன் முதல் பகுதி இலங்கை தீவின் அரசியல் நிலவரங்களை தொட்டுச் செல்கின்றது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் வெளிவுகார அமைச்சர் ரவி ரவிகர்ணாநாயக்கா தனது பதவியிலிருந்து நேற்று விலகிய நிலையில் இந்த நிலவரங்களை தொட்டுச் செல்கின்றது இலங்கை தீவு குறித்த பதிவு இதேவேளை தமிழக நிலவரங்களை தொட்டுச் செல்கின்றது இரண்டாவது பகுதி தமிழகத்தில் அதிமுகவின் இழுபறிகள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் திமுக தமிழக அரசின் மீது மீண்டும் ஒருமுறை நம்பிக்கை இல்லா பிரேரணையை முன்வைக்க முனைய நிலையில் இந்த நிலவரங்களை தொட்டுச் செல்கின்றது இரண்டாவது பதிவு இந்த விடயங்களுக்குள் செல்வதற்கு முன்னர் செய்தி களத்தில் இன்றைய முதன்மை குறிப்புகள் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம் நல்லாட்சியின் நடவடிக்கைகளில் சுசில் திருப்தி இல்லையா ரவிகரணா நாயக்கா தீவிரம் தமிழக அரசின் மீதான நம்பிக்கையில்லா பேரணிக்கு திமுக முயற்சி வடகொரியாவை தாக்க அமெரிக்க ராணுவம் தயாரினர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு உலகின் நான்காவது பெரிய ராணுவமுள்ள உள்ள வடகொரியா தாக்கப்படுமா ஐரோப்பிய முதல் கொங்கொங்கரை ஒழுக்கும் முட்டை பிரச்சனை நஞ்சூட்டப்பட்ட முட்டைகளால் திணறும் ஐரோப்பிய வணிக அங்காடிகள் ஐரோப்பாவை அடைவதற்கு புதிய மார்க்கமூடாக குடியேறிகள் தீவிரம் ஸ்பெயினின் கடற்கரைகளில் படகுகள் மூலம் தரையிறக்கம் அவை செய்தி களத்தின் முதன்மை குறிப்புகள் இந்த முதன்மை குறிப்புகளுக்குரிய விரிவான செய்திகளை ஆதவன் காட்சி செய்திகள் ஆதவன் இணையதள செய்திகள் மற்றும் ஆதவன் வானொலியூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இலங்கை தீவை மையப்படுத்திய பதிவுக்கு செல்லலாம் ஸ்ரீலங்காவின் புதிய வெளிவார அமைச்சராக திலக் மாரப்பன நியமிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்கா நேற்று தனது பதவியிலிருந்து விலகிய நிலையில் இந்த மாற்றங்கள் உருவாகின்றன முன்னர் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்கா மத்திய வங்கியின் பிணை முறி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு பின்னர் வெளிவுகார அமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டார் ஆயினும் அந்த பிரச்சனை அவரை மேலும் துரத்தியதால் இப்போது வெளிவுகார அமைச்சர் என்ற பதவியிலிருந்தும் ஒரு வகையில் நீக்கப்பட்டிருக்கின்றார் ஆயினும் கனவான் ரீதியில் அவரது பதவி விலகல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் நல்லாட்சி எதிர்நோக்கும் சவால்கள் இவ்வாறாக நானாவித வழிகளில் வெளிப்படும் நிலையில் இந்த விடயத்தை தொட்டுச் செல்கின்றது செய்திக்களத்தின் களத்தின் இந்த பதிவு கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி மானே படித்தவனே மாட்டிக்கிட்டாண்டி என ஒரு நாட்டார் பாடல் இருப்பதாக ஞாபகம் இவ்வாறாக கொடுத்தவனே எடுத்துக் கொண்டாண்டி பாணியில் ஆகிவிட்டது ஸ்ரீலங்கா வழிபார அமைச்சர் மன்னிக்கவும் முன்னாள் வெளிவார அமைச்சர் ரவி கருணாநாயக்காவின் நிலைமை ஆம் அமைச்சு பதவியைக் கொடுத்த நல்லாட்சியே அதனை இப்போது ஏதோ ஒரு வகையில் எடுத்து கொண்டிருக்கின்றது பிச்சை எடுத்ததாம் பெருமாள் அதனை பிடுங்கித் தின்றதாம் அனுமார் என்ற பழமொழியுடன் கடந்த முறை செய்திக்களம் களம் ரவி கருணாநாயக்காவின் விடயத்தை தொட்டிருந்தது இப்போது அதே பழமொழியின் கருத்தியலை கொஞ்சம் மாற்ற வேண்டி வருகின்றது பெருமாள் எடுத்த பிச்சையில் கொஞ்சம் பிடுங்கி தின்றாலும் அதற்காக பெருமாள்மாரை மாறை வைத்துவிடும் வைத்துவிடும் அனுமாறாகத்தான் இல்லை என்பதை ரவி கருணாநாயக்கா நிரூபிக்க முனைந்தார் ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சராக தான் பதவி வகித்த வேளை விதைத்திருக்க கூடிய கசப்பான பாகல் விதைக்கு வெளிவகார அமைச்சர் என்ற சுரைக்காயை அறுத்து எறிந்து ஒரு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினராக அமரும் அளவுக்கு அவரது சமகால நிலைமை மாறியிருக்கின்றது இந்த நகர்வுகளின் அடிப்படையில் ஏற்கனவே ஊகிக்கப்பட்டது போலவே தன்னிடமிருந்த வெளிவார அமைச்சு பதவியை துறந்த ரவி கருணாநாயக்கா தன் மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஒரு சிறப்பு உரையையும் வழங்கியிருந்தார் எனக்கு அந்த குற்றாட்டுகள்ற்றச்சாட்டுகள் எவற்றுடனும் எனக்கு தொடர்பு இல்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஊழல் மோசடியுடன் சம்பந்தப்பட்டவர்களே இதனுடன் தொடர்புபட்டுள்ளனர் அவர்களுடைய சதி திட்டத்தின் அடிப்படையிலேயே இது இடம்பெற்றுள்ளன முன்பு அமைச்சர்களுக்கு எதிரான எந்த குற்றக்கோப்புகளை விசாரிப்பதற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முடியாதிருந்தது அந்த வகையில் தற்போது மிகவும் துரித கதியில் நல்லாட்சியில் அமைச்சர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்காக நான் பெருமைப்படுகிறேன் அதேபோன்று கடந்த அரசாங்கம் தொடர்பாக நிலுவையில் உள்ள எண்பத்தி ஏழு விசாரணை கோப்புகள் தொடர்பாகவும் துரித கதியில் விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் நான் கூறுகிறேன் இந்த நிலையில் முழு நாட்டிற்கும் முன்னுதாரணமாக எனது பதவியில் இருந்து விலகுகிறேன் இந்த தீர்மானம் பெருமையுடன் எடுக்கப்பட்ட தீர்மானமே அன்றி வருத்தத்துடனோ அல்லது கஷ்டத்துடனோ எடுத்த தீர்மானம் அல்ல நான் பதவியை தியாகம் செய்வது இந்த சபையின் மரியாதைக்காகவே நான் பதவியை தியாகம் செய்வது இலங்கையின் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காகவே நாட்டின் ஜனநாயக ஆட்சியை பாதுகாப்பதற்காகவே நான் எனது பதவியை தியாகம் செய்கிறேன் எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நான் தொடர்ந்து போராடுவேன் அந்த தனக்கு எதிரான ும்னக்கு இல்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஊழல் மோசடியுடன் சம்பந்தப்பட்டவர்களே அதாவது மஹிந்தாவாதிகளே தனக்கு எதிரான சதியின் பின்னால் இருப்பதான குற்றச்சாட்டு அவர்கள் வகுத்த சதித்திட்டத்தின்படியே இந்த நகர்வுகள் யாவும் இடம்பெற்றன என்பதான நீண்ட பட்டியலையும் அவர் வாசித்திருந்தார் வணிகத் துறையில் ஈடுபடும் தான் அரசியலுக்காக தனது சொந்த பணத்தை இழந்தேனே தவிர அரசியலூடாக ஒருபோதும் பணத்தை சம்பாதித்தது கிடையாதெனவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாது ஒழிப்பதற்கு பலர் முயற்சிப்பதாகவும் குற்றஞ்சாட்டிய அவர் இறுதியில் தனது பதவியைத் துறந்து ஒரு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நேற்று அமர்ந்தார் கடந்த புதனன்று இடம்பெற்ற செய்தி களத்தில் இவ்வாறாகவே ரவி கருணாநாயக்கா நடந்து கொள்வார் என்பது குறித்தும் கூறப்பட்டிருந்தது தனது பதவியை துறக்கும் அவர் நாடாளுமன்றத்தில் விசேட உரியொன்றை ஆற்றி மகிந்தாவாதிகளை ஒரு பிடிபிடிப்பார் என்பதாக நேற்று முன்தினம் செய்தி களம் குறிப்பிட்டதுதான் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் நடந்தது இறுதியாக நாட்டின் நலன்கருதியே தனது அமைச்சக பதவியிலிருந்து தான் விலகுவதாகவும் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்தமைக்காக தான் பெருமை அடைவதாகவும் ரவி கருணாநாயக்கா குறிப்பிட்டார் தன்னிடமிருந்த வெளிவார அமைச்சக பொறுப்பை துறந்தமைக்காக ரவி கருணாநாயக்கா பெருமை கொண்டாரோ இல்லையோ இலங்கை தீவின் அரசியல் முகங்களில் தன்னை மிஸ்டர் கிளீனாக அடையாளப்படுத்தும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது வலதுகர தளபதி எடுத்த இந்த முடிவு ஒரு ஆறுதல் நகர்வு என்பதில் ஐயமில்லை இவ்வாறான ஒரு ஆறுதல் நகர்வு பெறுவதற்காக மைத்திரி ரணில் மற்றும் ரவி கருணாநாயக்கா ஆகியோர் நேற்று முன்தினம் மாலை சுமார் ஒரு மணி நேரம் சந்தித்து கலந்துரையாட வேண்டியும் வந்தது ரணில் விக்ரமசிங்கவும் ரவி கருணாநாயக்காவும் கூட்டாகச் சென்றே மைத்திரியை சந்தித்து பேசி இந்த நகர்வுகளை ஒப்பேற்றியும் உள்ளனர் ரவி கருணாநாயக்கா இவ்வாறு தனது அமைச்சு பதவியை துறந்தவை ஏதோ ஒரு வகையில் மஹிந்தாவாதிகளுக்கும் ஏமாற்றத்தை வழங்கக்கூடியதை ஏனெனில் ரவி கருணாநாயக்காவை வைத்து மேலும் அரசியல் செய்யலாம் அவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் அமளி செய்யலாம் என பல மனக்கோட்டைகளை கட்டியவர்கள் மகிந்தாவாதிகள் இந்த நிலையில் ரவி கருணாநாயக்காவின் பதவி விலகல் ஒன்றிணைந்த எதிரணியையும் ஏதோ ஒரு வகையில் ஊடறுத்துள்ளது அதிலும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிப்பதில் ஆர்வமாக இருந்த விடாதுகருப்பு மகிந்தவுக்கும் வாய்ப்பு வழங்கப்படாமலேயே இந்த விடயம் முடிக்கப்பட்டது மைத்திரி ரணில் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நாடாளுமன்றத்தில் ஒருமுறை கூட தனது வாக்குரிமையை மகிந்த ராஜபக்ஷ பயன்படுத்தி இருக்காத நிலையில் ரவி கருணாநாயக்கா மீதான நம்பிக்கையில்லாப் பிரேரணைக்கு ஆதரவாக அந்த உரிமையை முதன்முறையாக பயன்படுத்தப் போவதாகவும் மகிந்த ஏற்கனவே குஷிப்பட்டமை வெளிப்பட்ட விடயம் இதேபோலவே ரவி கருணாநாயக்காவை வெளிவார அமைச்சு பதவியிலிருந்து விலகுமாறு அமைச்சரவையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் ஏற்கனவே மைத்திரியிடம் கடுமையான வலியுறுத்தல் ஒன்றையும் செய்திருந்தனர் சுதந்திர கட்சி அமைச்சர்களில் ஒருவரான தயாசிறி ஜெயசேகர இன்னும் ஒருபடி மேலே போய் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார் அதே போலவே ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலும் இது குறித்த அதிர்வுகள் வெளிப்படத்தான் செய்தன விசாரணை முடியும் வரையிலாவது ரவி கருணாநாயக்கா தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி சார்பான அமைச்சர் தயா கமகேயும் கூறினார் இதனைப் போலவே அமைச்சர் சஜித் பிரேமதாசவும் ஒரு எள்ளலை செய்தார் இவ்வாறான ஒரு நிலைமை தனக்கு நேர்ந்தால் தனது அமைச்சு பதவியை சட்டென துறப்பேன் என்றார் அவர் இவ்வாறாக நானாவித நகர்வுகள் வெளிப்பட்ட நிலையில் இறுதியில் மிஸ்டர் கிளீனாக மாறிய ரணில் விக்ரமசிங்க ரவி கருணாநாயக்காவை மையப்படுத்திய இறுதி வியூகத்தை நடத்தியிருந்தார் யானைகள் முகாமின் பாகனாக இருந்த ரணில் தற்போது முன்னகர்த்தியிருக்கும் இந்த காய் மைத்திரிக்கும் ஒரு செக்மேட்டை வைக்க முனைகின்றது இது எவ்வாறான ஒரு செக்மேட்டாக மாறக்கூடும் இதற்கு ரவிகர்ணாநாயக்கா தான் நேற்று வழங்கிய நாடாளுமன்ற உரையில் சில துப்புக்களை கொடுக்கின்றார் ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரிக்கு முன்னர் மைத்திரியும் பங்கெடுத்த ஆட்சியில் பதவி வகித்த அமைச்சர்களுக்கு எதிரான குற்றக்கோப்புகளை விசாரிப்பதற்கு சட்ட மாதிரிவர் திணைக்களத்திற்கு இயலாமல் போனதாக குறிப்பிட்ட ரவி கண்ணாநாயக்கா தற்போது மிகவும் துரிதகதியில் தன்னை போன்ற அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது குறித்து தான் பெருமை கொள்வதாக சுட்டிக்காட்டினார் மைத்திரியின் தரப்பிலிருந்து நோக்கினால் இது ஒரு வஞ்சக புகழ்ச்சியே ஏனெனில் ஒருமுறை கோத்தபாய ராஜபக்ஷவை கடுமையாக கையாண்டதாக அதிகாரிகள் மீது இதே மைத்திரி ஒருமுறை சீறி விசனப்பட்டமை தெரிந்த விடையும் இதனால் ரவி கருணாநாயக்காவும் தனது நேற்றிய உரையில் கடந்த அரசாங்கம் தொடர்பாக நிலுவையில் இருக்கும் எண்பத்தி ஏழு விசாரணை கோப்புகள் தொடர்பாகவும் ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களம் துரிதமான விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் கோரியிருக்கின்றார் ஆகமுத்தம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டின் பிணைமுறை முறைகேடுகள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளில் தனக்கு எதுவுமே தெரியாதெனச் சொன்னதன் மூலம் பெரும் சொதப்பு சொதப்பிய அதே ரவிகர்ணாநாயக்கா தற்போது ஒரு தந்திரோபாயத்தை தனது தலைவரான ரணிலுடன் சேர்த்து நகர்த்தியிருக்கின்றார் ஜனாதிபதி ஆணைக்குழு தொடுத்த வினாக்களில் எதற்குமே பிடி கொடுக்காமல் தனக்கு எதுவுமே தெரியாதென பதிலளித்தமை இலங்கையின் அரசியல் அரங்கிலும் கடுமையான அதிர்வுகளை முன்னர் ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறான சொதப்பல்கள் கரைகள் எல்லாவற்றையும் ரணிலின் நெறியாள்களுடன் இணைந்து நேற்று நாடாளுமன்றத்தில் வழங்கிய சிறப்பு உரை மூலம் பிரச்சனையை வேறு ஒரு கட்டத்திற்கு நகர்த்த முனைந்திருக்கின்றார் ரவிகர்ணா நாயக்கா ஆயினும் இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் டிரில்லியன் ரூபாய்களை விட்ட இந்த பிரச்சனையின் கிளைமேக்ஸ் கட்டமோ அதற்குரிய முடிவோ இன்னமும் வரவில்லை என்பதும் அதற்கு ரவிகர்ணாநாயக்காவின் பதவி விலகல் எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடும் என்பதும் இதுவரை தெரியவில்லை குறிப்பாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான பெர்ஃபெக்சுவல் டெசரிஸ் நிறுவனத்திற்கு இலாபத்தை வழங்கும் வகையில் மத்திய வங்கியின் பிணைமுறைகள் விநியோகிக்கப்பட்டதா என்ற வினாவுக்கும் இதுவரை துல்லியமான விடை பெறவில்லை அதேபோலவே ரவிகர்ணாநாயக்கா நிதியமைச்சராக போது அர்ஜுன் அலோசியஸுடன் அவருக்கிருந்த வணிக ரீதியான தொடர்புகள் மூலம் சில வரப்பிரசாதங்கள் கிட்டியதா என்பது தொடர்பாகவும் இறுதி விடை கிட்டவில்லை இதற்கிடையே அரசாங்கம் தனது இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரவி கருணாநாயக்காவை பலி கடாவாக்கிவிட்டதாகவும் விட்டதாகவும் பதவியை துறக்கும்படி அவருக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்ததாகவும் தமது தரப்பு விமர்சனங்களை மகிந்தாவாதிகளும் தற்போது எறிய ஆரம்பித்துள்ளனர் பொது எதிரணி சார்பாக டலஸ் அழகப்பெருமா நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை காண கிடைத்தது ஆகையால் டிரில்லியன் இலங்கை ரூபாய்களை மையப்படுத்திய இந்த பரபரப்பு ஆட்டத்திற்கு இறுதி விடையை வழங்கும் பொறுப்பை கொண்டுள்ள நல்லாட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்பதுதான் இங்கு முக்கியமாக உசலாடுகின்றது அதனையும் விட மஹிந்த அரசாங்கம் தொடர்பான ஊழல் முறைகேடுகளை மையப்படுத்தி தற்போது கிடப்பில் கிடக்கும் எண்பத்தி ஏழு விசாரணை கோப்புகள் தொடர்பாகவும் துரித விசாரணைகள் தேவை என நேற்று ரவி கருணாநாயக்கா கோரிய விடயமும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விடயம் ஆக மொத்தம் மைத்திரி ரணில் ஆட்சி மையம் தமக்கு தாமே உலக வங்கியிடமிருந்து இரவல் வாங்கி சூடிய நல்லாட்சி என்று எண்ணக்கரு தற்போது அவர்களின் காலை சுற்றிய பாம்பாக மாறியுள்ளது இதற்குள் இன்னொரு விடையவும் இருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைகள் திரளும் போதெல்லாம் தமிழ் மக்களை மையப்படுத்திய அரசியல் தீர்வு பானையும் திட்டமிட்டு உடைக்கப்படும் பழைய வரலாறுகளின் மீள் சுழற்சி இனிமேலும் வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் குறித்த அது பொதுவாகவே நல்லாட்சி குறித்த பூகோளச் சுட்டியில் ஒரு நாட்டுக்கு எட்டு பண்புகள் நல்லாட்சிக்கு அவசியம் என குறிப்பிடப்படுகின்றது குடிமக்களின் பங்களிப்பு சட்டத்தின் ஆட்சி வெளிப்படை தன்மை விரைந்த செயற்பாடு இணக்கப்பாட்டை விரும்பும் தன்மை சமத்துவமாக அனைவரையும் உள்வாங்கும் பண்பு தகுதி செயற்திறன் பொறுப்பு கூறும் தன்மை அல்லது பொறுப்பான்மை ஆகியனவே இந்த நல்லாட்சி பண்புகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன இந்த பண்புகளில் வேண்டுமானால் ரவி கருணாநாயக்கா நேற்று பதவி துறந்தமை விரைந்த செயற்பாடு என்ற விடயத்துக்குள் பெறக்கூடும் அவ்வாறாயின் நல்லாட்சிக்கு இருக்க வேண்டிய ஏனைய பண்புகளின் கதி என்ன அதிலும் தமிழ் மக்களின் உதரப்பழிக்கு பொறுப்பு கூறும் தன்மை போன்றவற்றின் நிலவரம் தற்போது எங்கு நிற்கின்றது ஆடிக்காத்தில் அம்மியே பறக்க இலவம்பஞ்சு ஐயோ எனக்கு என்ன கதி என்றதான் இந்த பழமொழிதான் இப்போதைக்கு சட்டென நினைவுக்கு வருகின்றது அது இலங்கை தீவை மையப்படுத்திய பதிவு இதேவேளை அடுத்த பகுதியில் தமிழக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அதிமுகவின் அணிகளுக்கிடையிலான இடையிலான உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் இந்த நிலவரத்தை தொட்டிச் செல்கின்றது அடுத்த பதிவு காத்திருங்கள் அதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்குள் சென்று திரும்பலாம் செய்தி மீண்டும் உங்களை வரவேற்கின்றது இந்த பக்கம் தமிழக நிலவரங்களை தொட்டுச் செல்கின்றது தமிழகத்தில் பலவிதமான பரபரப்பு செய்திகள் இருந்தாலும் அதிமுகவில் உள்ள மூன்று அணிகளுக்கு இடையிலான இழுவரிகள் தான் ஊடகங்களில் முக்கியத்துவத்தை பெறுகின்றன இந்த நிலையில் இந்த நிலைமையை பாவித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக அரசின் மீது மீண்டும் ஒருமுறை நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கு முனைப்புகளை காட்டி வருகின்றது இவ்வாறாக அதிமுகவின் அணிகளுக்கிடையிலான இழுவறைகள் சில அதிர்வுகளை ஏற்படுத்தும் நிலையில் இந்த விடயத்தை தொட்டுச் செல்கின்றது இந்த பதிவு பரபரப்பு செய்திகளையும் சர்ச்சை கருத்துக்களையும் நீட்சியாக வழங்கும் விடயத்தில் தமிழகம் சமகாலத்தில் சோடை போனதில்லை பாஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி முதல் திமுகவின் முரசொலியின் பவள விழா நிகழ்ச்சி வரை இவ்வாறான பரபரப்புகளும் சர்ச்சைக் கருத்துக்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே உள்ளன நேற்று இடம்பெற்ற முரசொலியின் பவள விழா அரங்கில் கருத்துரைத்த கமலஹாசன் தற்காப்பு அல்ல தன்மானமே முக்கியம் என தெரிவித்த கருத்தும் இப்போது சமூக வலை சர்ச்சைக்குரிய வகையில் தீனியை போட்டு வருகின்றது இவ்வாறான பரபரப்பு செய்திகளுக்குள் அதிமுக குறித்த செய்திகள் என்றால் அதனை கூறவே வேண்டாம் பன்னீர்செல்வம் அணி தினகரன் அணி பழனிசாமி அணி என மூன்று அணிகளாக பிரிந்து நின்று தினசரி பரபரப்பு செய்திகளை வழங்கிய வண்ணமே உள்ளன அதிலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக இருந்து தினகரனுக்கு எதிராக நேற்று வெளிப்படுத்தப்பட்ட தீர்மானங்களை அடுத்து பரபரப்பான புதிய இழுவறைகள் தோன்றியுள்ளன அதிமுகவை பொறுத்தவரை கடந்த ஆறு மாதங்களாகவே இணைப்பு எதிர்ப்பு என்ற பல்லவிகளுடன் அதன் உட்கட்சி குழப்பங்கள் தொடர்கின்றன பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கு செல்ல உள்ள நிலையில் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் பழனிசாமி அணி நேற்று காட்டிய சிவப்பு அட்டை முக்கியத்துவம் பெறுகின்றது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தெரிவு செய்யப்பட்டமை செல்லுமா என்பது குறித்து முதல்வர் பழனிசாமி அணி முதன்முறையாக நேற்று வினா ஒன்றை எழுப்பியிருக்கின்றது இந்த வினா தமிழக அரசியலின் பரபரப்பை மேலும் அதிகமாக்கி இருக்கின்றது பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவின் சென்னை பயணத்திற்கும் அதிமுகவின் குழப்பத்துக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கக்கூடும் என நீங்கள் ஐயப்படலாம் ஆனால் அவ்வாறான ஐயங்கள் உங்களுக்கு வருவதற்கு ஆதாரங்கள் இல்லை ஏனெனில் சில மாநிலங்களில் பாஜகவின் ஆட்சியை மலரச் செய்த நகர்வில் அமித்ஷா கில்லாடியாக செயற்பட்டவர் அவரது கில்லாடித்தனமான வியூகத்தால் காங்கிரஸ் உட்பட்ட பல கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் கமுக்கமாக இழுத்தெடுக்கவும் பட்டனர் இந்த நிலையில் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தின் பின்னர் அதிமுக என்ற கட்சியை இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி என்ற கதைகள் பலமாகவே அடிபடும் நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்வதற்காக என அமித்ஷா சென்னைக்கு செல்வதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதிமுகவின் மூன்று அணிகளும் தங்களுக்கு இடையில் குடுமிப்பிடி சண்டையை போட்டாலும் பாஜகவை ஆதரிப்பது என்ற விடயத்தில் அவை ஒரே நேர்கோட்டில் தான் நின்றன இதற்கு ஆதாரமாக குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மூன்று அணிகளும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அந்த ஆதரவின் ஒரு வெளிப்பாடாக குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு இன்று பதவியேற்ற காட்சிகளும் வெளிப்பட்டுவிட்டன இப்போது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் வருவதற்கிடையில் அதிமுகவை இணைத்துவிடுமாறு பாஜக கொடுக்கும் அழுத்தம்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து தினகரனுக்கு எதிராக காட்டப்பட்ட எதிர்ப்பின் என சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் கடந்த மாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டப திறப்பு விழாவுக்கு சென்ற இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் பன்னீர்செல்வம் அணிக்கும் தனித்தனியாக நேரத்தை ஒதுக்கி பேசியிருந்தார் இரண்டு அணிகளையும் உடனடியாக இணைக்காமல் மேலும் கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வது நிலைமையை வேறு விதமாக நகர்த்தி விடும் என நரேந்திர மோடி தரப்பில் அதிமுகவின் இரண்டு அணிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்பட்டது இந்த இரண்டு அணிகளையும் நரேந்திர மோடி சந்தித்தது இது முதன் முறையல்ல கடந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் மூன்று முறைகள் இந்த இரண்டு அணிகளும் மோடியை சந்தித்து பேசியிருக்கின்றன எனினும் இன்று டெல்லியில் இடம்பெற்ற துணை குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ஓபிஎஸ் பன்னீர்செல்வமோ அதிமுக அணிகளின் இணைப்பு குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என ஊடகங்களுக்கு கைவிரித்தார் அவ்வாறு டெல்லியில் கைவிரித்தவர் அதிமுக தொண்டர்களின் விருப்பப்படியே அணிகளை இணைக்கும் முடிவு இருக்கும் எனவும் இன்னொரு சூசகமான செய்தியை வெளியிட்டார் இவ்வாறான நகர்வுகளின் பின்னணியில் நோக்கினால் முதல்வர் பழனிசாமி தலைமையில் நேற்று நடந்த கூட்டத்தில் தினகரன் அணிக்கு வழங்கப்பட்ட அதிர்ச்சி வைக்கியம்தான் ஹைலைட்டாக தெரிகின்றது குறிப்பாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டது கட்சியின் சட்ட விதிகளுக்கு விரோதமானதென பழனிசாமி அணி தனது தீர்மானத்தை நேற்று நிறைவேற்றியது தினகரனின் நியமனம் செல்லாதென்பதால் அவரது அறிவிப்புகள் கட்சியை கட்டுப்படுத்தாது எனவும் பழனிசாமி அணி அறிவித்தது இந்த தீர்மானத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட இருபத்தி ஏழு பேர் ஒப்பமிட்டனர் ஆனால் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் உட்பட்ட அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாலும் அவர்கள் இந்த தீர்மானத்தில் ஒப்பங்களை இடவில்லை இவர்கள் அனைவருமே சசிகலாவால் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் முதல்வர் பழனிசாமி தலைமையில் நேற்று நடத்தப்பட்ட கூட்டமும் ஒரு பதிலடி நகர்வாகத்தான் தெரிகின்றது ஏனெனில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற வகையில் கடந்த வாரம் தினகரன் தன்னிச்சையாக கட்சிக்கு சில புதிய நிர்வாகிகளை அறிவித்திருந்தார் இந்த நகர்வுக்கு பதிலடியாகவே பழனிசாமி அணி நேற்று தமது தரப்பில் சில நகர்வுகளை நடத்தி காட்டியது இதற்கிடையே முதல்வர் பழனிசாமி தரப்பு நேற்று நடத்திய இந்த கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் மூத்த அம்பித்துறை வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மகளிர் அணி செயலாளர் விஜிலா சத்யானந்த் ஆகியோர் பங்கேற்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கட்சிக்குள் தனது செல்வாக்கை காட்டுவதற்காக மதுரை மேலூரில் எதிர்வரும் பதினாலாம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா என்ற அடையாளத்தில் தினகரன் தரப்பு ஒரு பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த முடிவு செய்திருக்கின்றது ஆனால் இந்த கூட்டத்திற்கு இதுவரை தமிழக காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இழுத்தளித்து வந்தது இந்த நிலையில் இன்று இந்த விடயத்தில் தலையிட்ட உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தினகரன் நடத்தும் பொதுக்கூட்டத்துக்கு உரிய அனுமதியையும் பாதுகாப்பையும் வழங்குமாறு தமிழக காவல்துறைக்கு ஒன்றை பிறப்பித்துள்ளது உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு நிச்சயமாகவே தினகரன் தரப்புக்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடியது என்பதும் ஐயமில்லை சென்னையில் இவ்வாறு அதிமுக குழப்பங்கள் தொடர தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து சசிகலா தரப்பு தாக்கல் செய்த சீராய்வு மனு இன்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது கடந்த ஏப்ரலில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் அரச ஊழியரான ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அரச ஊழியர் அல்லாத தங்களை ஊழல் தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் தண்டிக்க முடியாதென்பதால் தங்களையும் விடுவிக்க வேண்டுமென கோரப்பட்டது ஆக மொத்தம் சென்னை டெல்லி என அதிமுகவின் அதிர்வுகள் பலமாகவே தொடர்கின்றன அது தமிழக நிலவரம் குறித்த பதிவு இவைதான் செய்தி களத்தின் இன்றைய முதன்மை விடயங்கள் இணைந்து கொண்ட மிக்க நன்றிகள் உரித்தாகட்டும் இன்றைய செய்தி களத்தின் தொழில்நுட்பத்தில் உதவிய உறவுகளுடன் இணைந்து விடைபெறுகின்றோம் மீனுமறு செய்தி களத்துடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுவது பிரேம் சிவகுரு நன்றி வணக்கம்